ஏ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அபாஸ் கன்சல்டன்ட், ஆட்டோ கன்சல்டன்ட் சொல்லிட்டு இங்கே ஒரு ஷோரூம் இருக்கு. ஸோ இங்கே மெயினாக வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன ஒருத்தர் வந்துட்டு லவ் கிங் குருன்னு சொல்லிட்டு, ப்ரோ ப்ளீஸ் பெல்ஸ் ரோடில் போயிட்டு அபாஸ் ஷாப்பில் புல்லட் பைக் வீடியோ போடுங்கன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் எனர்ஜியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அபாஸ் சார்கிட்ட வந்துட்டு நம்ம ஷாப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், மற்றும் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடையில் எல்லா வண்டியும் இருக்குது. ஃபைனான்ஸுன்றது வந்து இங்கே நம்ம கிட்ட பேங்க் ஃபைனான்ஸ் இருக்குது. ஓகே சார். பேங்க் ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 70% கிடைக்கும். ஓகே. வெஹிக்கல் வேல்யூலேருந்து 70-65% மினிமம் 180,000 ரேஞ்சில் வெஹிக்கலுடைய வேல்யூ இருக்கணும். ரெண்டாவது, நம்ம சென்னை சிட்டி லிமிட்டுக்கு தான் ஃபைனான்ஸ் வாங்கி தர முடியும். வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஊர் சைட்லலாம் பார்க்குறாங்க, வேலூர் அங்கே இங்கே விழுப்புரம் சொல்லி அவங்கெல்லாம் கூட ஃபைனான்ஸ் கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு நம்மளால் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன். ஓகே. சென்னை லிமிட். அதே மாதிரி சிபில்லிருந்து பேங்க்கில் ஃபைனான்ஸ் ஆகலை, லோன் ஆகலைன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வரதுக்கும் 60% லோன் கிடைக்கும், 40% இனிஷியலாக கட்டும். ஓகே. இதுதான் ஃபைனான்ஸுடைய இது. ஓகே சார். நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே சார் இருக்கு? நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன்னா சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு நேராக வந்தீங்கன்னா பெல்ஸ் ரோட். அங்கே வந்தீங்கன்னா நியூ பார்க் ஹோட்டல் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஓகே சார். அங்கேருந்து 4வது பில்டிங் அப்பாஸ் ஹோட்டல் தான் தெரியும், மெயின் ரோட்லேயே. ஓகே. வியூவர்ஸ், இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வரணும்னா தாராளமாக அதை கூகுள் மேப்பில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ எந்த ப்ரைஸ்லேருந்து சார் நம்மளோட பைக் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட வந்து 30,000 ரூபாயிலேருந்து வண்டி இருக்கு. 30,000 ரூபாயிலேருந்து வண்டி இருக்கு. 30,000 இருக்கு வண்டி. ஓகே. பல்சர் இருக்கு. ஓகே. வேற ஷைன் இருக்கு. சூப்பர். அந்த மாதிரி வண்டிங்க இருக்கு. புல்லட்ன்றது ஒரு 70,000 ரூபாயிலேருந்து புல்லட் கூட இருக்கு. 70,000 ரூபாயிலேருந்து புல்லட்டுங்களா? 70,000 புல்லட் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட. சூப்பர் சார். வாங்க நம்ம பைக்ஸ் போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க சார். இந்த வண்டி வந்து 2012 மாடல், கிளாசிக் 350cc. ஓகே. இது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் ஓனர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி. சிங்கிள் ஓனர் வண்டி. 70,000 சொல்கிறோம். ப்ரைஸ் கூட வந்து சொல்கிற ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5,000 பார்க்கிங் பண்ணி வாங்கி தரலாம். ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸ்லைட்லி நெகோஷியபிள். 70,000 சொல்கிறோம். எல்லா வண்டியும் வந்து ஒரு 5,000 பார்க்கிங் ஆகும். ஓகே. சொல்கிற விலையிலேருந்து ப்ரைஸ் தான் ரீசனபுளாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து 12 மாடல்ன்றதுனால கொஞ்சம் லோன் கிடைக்காது இதுக்கெல்லாம். ஓகே. மினிமம் வெஹிக்கிள் வேல்யூ வந்து ஒரு 90,000 அபோவ் இருக்கணும், அந்த வண்டி தான் லோன் கிடைக்கும். இந்த 70,000 வண்டிகள்லாம் கொஞ்சம் லோன் கிடைக்காது. கொஞ்சம் மாடல். ஆமாம், மாடல் கம்மியாக இருக்கிறதுனால 12 மாடல் இது. ஓகே. ஸோ நம்ம ப்ரைவேட் ஃபைனான்ஸில் நம்ம இது பண்ணுவோம். ப்ரைவேட் ஃபைனான்ஸில் கொடுப்பாங்க, 30,000 ரூபாய் தருவேன்வா, 25,000 ரூபாய். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு 70,000 தான் சார் வெஹிக்கல் வேல்யூ. 70,000 டேரெக்டாக வந்தால் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி இன்னொரு 5,000 உள்ள நெகோஷியேட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகே சார். இந்த வண்டி வந்து 500cc, கிளாசிக் 500. கிளாசிக் 500cc. ஆமாம். இதுவும் 2012 மாடல் தான். 2012 மாடல். இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி. ஓகே. இதுவும் 70,000 தான் சொல்கிறோம். இதோட ப்ரைஸும் 70,000. 500cc பைக் சார். ஓ. ஸோ வியூவர்ஸ், வண்டி வந்துட்டு எனக்கு பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக மெக்கானிக்ஸை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. நாங்கள் சொல்கிறோம்ட்டு இல்லை அபாஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. யாருமே எங்கள் நாங்கள் வியூ பண்ணுறோம், ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கா தாராளமாக வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி தாராளமாக வண்டியை வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70,000. இது 350cc கிளாசிக், 2015 மாடல் இது. ஓகே. இது 1,10,000 சொல்கிறோம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும், 50,000-60,000 கூட லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அரேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே.
110 சொல்றேன், இது 2015 மாடல். ஓகே, இது சிங்கிள் ஓனர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி. எவ்வளவு சார் பிரைஸ் சொன்னீங்க? 110 சொல்றோம். 110,000. 110,000 சொல்றோம். 350cc. 350cc. 2015 மாடல். 2015 மாடல். 15 மாடல். சோ டயர்ஸ்லாம் பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கும். வண்டி கண்டிஷன் அருமையா இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மெக்கானிக்ஸோ கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது பார்க்குற வண்டி வந்து ஓல்டு. ஓகே. டிடிஓ 1985 மாடல். 1985 மாடல். ஒரு 1985 மாடல். ஓகே. ஓல்டு டைப் வண்டி கேட்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். அந்த விண்டேஜ். விண்டேஜ் கலெக்ஷன். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வண்டி கைஸ். உங்களுக்கே தெரியும் வந்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வண்டிய கபக்குன்னு புடிச்சுப்பீங்க. வண்டி பார்க்கவே ஒரு லுக்கா இருக்கு. ரெட்ரோ மாடல், ரெட்ரோ மாடல் தான். 1985 மாடல். அலாய் வீல்லாம் வந்திருக்குங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. இன்ஜினே இன்ஜினோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ராயல் என்ஃபீல்டு தனியாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீகாக் ப்ளூ கலருக்கு வண்டி சும்மா அப்படியே பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க. டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல். ஆமாம், இது 2017. இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி. 2017 மாடல். கிளாசிக் 350. கிளாசிக் 350ங்க. 115,000 பிரைஸ். 115,000 தாங்க. 115,000 சொல்றோம். சோ வண்டியோட டேங்க்ல வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிருக்காங்க. லைக் இந்த வண்டியோட முன்னாள் ஓனர் வந்து ஒரு டிராவலரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ வண்டி வந்து சும்மா அட்டகாசமா ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காரு. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சும்மா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரா இல்லை இந்த இடத்துக்குலாம் போயிருக்காரா, லடாக் வரைக்கும் போயிருக்காரோ, டெல்லி. டெல்லி வண்டியா? இல்லை இல்லை இல்லை, லோக்கல் வண்டி. அப்போ அவர் ஏன் டெல்லியிலேருந்து போயிருக்காரு? சிக்கர் அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறேன்னு நெகோஷியபிளாக 5,000 சொல்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 5,000 வரைக்கும் நெகோஷியபிள் பண்ணிடலாம். உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மிஸ்டர் அபாஸ் ப்ரோ, அபாஸ் சாரோட காண்டாக்ட் டீட்டெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக ஷாப்புக்கு வாங்க. ஸோ வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அன்னைக்கே வண்டி நம்ம அன்னைக்கே பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலாம். இமீடியட்டாக பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வண்டியை சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைக் பற்றி சொல்லுங்கள் சார். இது ஜாவா 42. ஓகே. டபுள் டிஸ்க் வெஹிக்கல். இது ஏபிஎஸ் டியூவல் டிஸ்க். டியூவல் டிஸ்க் ஏபிஎஸ் 2020 மாடல். 2020 மாடல். 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. இது 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வியூவர்ஸ், 1,15,000 தான் சொல்கிறேன். இதுவும் 1,15,000. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு நியூ பைக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்ஸ் 2,15,000 ஆயிடுச்சு. 2,40,000 இருக்கு. ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாதிக்கு பாதி கம்மியாக இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மணி சேவ் பண்ணி வண்டி எடுக்கணும்னா தாராளமாக இங்கே வாங்க. வண்டியை பாருங்க, நியூ கண்டிஷன்ல இருக்க வண்டி. சும்மா டயர்ஸ்லாம் பாருங்க. டியூவல் ஏபிஎஸ் 1,15,000. ஸோ 15,000 கிலோமீட்டர்ஸ்லாம் வண்டி ரன் ஆகிருக்கு.
ஜாவாவை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல, வண்டி சும்மா அட்டகாசமா இருக்கும் எனக்கே தெரியும். டியூவல் சைலன்சர் வந்துரும் இதுக்கு. ஸோ ஜாவாவோட ஓனரோட ரிவ்யூவா வண்டி வந்துட்டு பவர் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வண்டி. ஸோ பாதிக்கு பாதி, அதாவது நீங்கள் வந்துட்டு பாதி அமௌண்ட்டை சேவ் பண்ணி நான் வண்டி எடுக்கிறேன் புதுசு வேண்டாம், பட் வண்டி எனக்கு வண்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் 1,15,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு, தாராளமாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சே, ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாமோ, மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்குப்பா. ஸோ சார், இது ராயல் என்ஃபீல்டு மீட்டியா தானே சார்? ஆமாம். சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார். அது 2021 மாடல். 2021 மாடல். ஆமாம், 2021 மாடலா? 21 மாடல். 170 ஆகுது. 2070. 2021 மாடல். 170,000. 70. வண்டி பார்க்க சும்மா அட்டகாசமாக இருக்கு. ராயல் என்ஃபீல்டு மீட்டியாருங்க, 350cc வண்டி, சும்மா எல்லோ கலரில். எல்லோ கலர்னு சொல்கிறோட பம்பிள் பீயோட கலர்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். $1,70,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ 2021 மாடலுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, வாங்குங்க, தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க. பீட்டை கேளுங்க. மாடல் வண்டி சும்மா நல்ல கண்டிஷன்ல இருக்கு, தாராளமா நீங்க வாங்க, செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வண்டி சூப்பரா இருக்குப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பைக் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல தண்டர்பேர்ட். சார், இதோட வண்டியோட டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து 2018 மாடல். 2018 மாடல். ஓகே. மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி. அது சிங்கிள் ஓனர் வண்டி. 2018 மாடல். மாடல் 95,000 சொல்றோம் சார். 95 சார், கரெக்ட்டா தான் சொல்றீங்களா? 95,000 க்கு தண்டர் பேடுங்க. 2018 மாடல் தண்டர் பேடுங்க. அதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லு. இன்னும் வேற கம்மி பண்ணி வியூவர்ஸ், ஸோ அவரோட சொன்ன ரேட்ல இருந்து இன்னும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பைக்கை பத்தி தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தாராளமா கூட்டிட்டு வாங்க, வண்டியை நல்லா செக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா தாராளமா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ராயல் என்ஃபீல்ட் 2018 மாடல் 95,000 சொல்லியிருக்காரு, இன்னமும் கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காருங்க. 350cc வண்டி, வாங்க, வாங்குங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல புல்லட் எலக்ட்ரான் சொல்லுவாங்க இந்த வண்டிய. சார், இதை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து 2012 மாடல். 2012 மாடல். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற வண்டியிலேயே இந்த ஒரு வண்டி தான் செகண்ட் ஓனர். இது மட்டும் தான் ரெண்டு ஓனர் வண்டி, மீதி எல்லா வண்டியும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஓகே. இது ஒரு 70,000 சொல்றோம். 70 ரூபாய். 70,000. அந்த வந்த வண்டிக்கு என்னென்ன இருக்கோ அப்படியே தான், நாங்கள் எதுவும் கைட்ட மாட்டோம் சார். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட பீட்டே தனி.
சீட் வேற தனியா அந்த காலத்து அந்த யார் மிஸ்டர் அந்த ஏதோ சொல்லுவாங்களே கேப் என்னது இது ஐயோ அது ஒரு படம் இருக்கே மணி சார் எம் டென் எம் டென் ஐயோ ஃபுல்லா சொல்லாதீங்க அப்ப நம்ம வடிவேல் சார் சொல்லலாம் வேண்டாம் வேண்டாம் என் ஃப்ரெண்டு நான் என் ஃப்ரெண்டை சொன்னேன் சார் ஸோ இதோட பீட்டை கேட்கலாம் வாங்க